ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சண்டி பேசுகிறேன். வெல்கம் டு பெட்ஸ் அண்ட் கர்மா பேஸ்ட். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பர் அக்ரெசிவான, ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஸ்பீசிஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபிஷ் பற்றி பேர் என்னன்னா பஃபர் ஃபிஷ்ஷு. இதை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் அக்ரெசிவ் ஃபிஷ்ஷு. அதாவது நீங்கள் அக்ரெசிவ் ஃபிஷ் பற்றி பார்த்துருப்பீங்க, ஃப்ளவரான அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு சூப்பர் அக்ரெசிவ் ஃபிஷ்ஷு. ஃப்ளவரான் கூட நீங்கள் வந்து கம்யூனி டேங்கில் விட்டுறலாம். பட் இந்த மாதிரி பஃபர் ஃபிஷ்லாம் நீங்கள் எந்த, அதாவது நீ கிராப்ஸு, ஸ்னெயில்ஸ் அந்த மாதிரி விட்டால் கூட இது ஈஸியாக சாப்பிட்ருவோம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை பற்றி ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து சால்ட் வாட்டர்லேயும் ஈஸியாக சர்வே ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நன்னீர் தண்ணியிலையும் ஈஸியாக சர்வே ஆகிரும். போர் வாட்டர் எந்த ஒரு வாட்டராக இருந்தாலும் ஈஸியாக வந்து இந்த ஃபிஷ் வந்து சர்வே ஆகிரும். இந்த மாதிரி ஃபிஷ்லாம் இப்போ வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து ஷாப்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க. குளத்தூர் மார்க்கெட்ல வந்து பேர் 250 அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. நீங்கள் வேணால் போய் கண்டிப்பாக போய் வாங்குங்க. இந்த அதாவது இந்த ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, இது வந்து வேறு ஃபிஷ் வந்து இது கூட கண்டிப்பாக விடவே முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராப்ஸ் கூட விட முடியாது. கைகாலெலாம் உடச்சி சாப்பிட்ற கிராப்ஸுக்கு அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. அந்த பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதனால நீ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வச்சுருந்தா இதுவே ஒரு டேங்க் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும். அதாவது பஃபர் ஃபிஷ்னா ஒரு 5-6 பஃபர் ஃபிஷ் வச்சு வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப பிளான்டேஷன் டேங்கில் இருக்க ரொம்ப விரும்புவோம். இது சாதாரணமாக அந்த உடம்பு வந்து டக்குன்னு அந்த மாதிரிலாம் உப்பாது. நம்ம தண்ணியை விட்டு வெளில எடுத்தாலோ இல்லை மற்ற ஏதாவது ஃபிஷ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலோ, இது அப்போ தான் வந்து அது மற்ற ஃபிஷ்ஷை வந்து பயமுறுத்துன்றதுக்காக அது வந்து அதோட உடம்பு இப்படி விரிச்சு காட்டும். பஃபர் ஃபிஷ்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. டாட்டட் பஃபர் ஃபிஷ் இருக்குது. உடம்புல வந்து என்ன கூர்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பின்ஸ் எல்லாம் வச்சு நிறையா ஸ்பீசிஸ் இருக்குது. நம்ம அக்வாரியம்ஸில் வைக்கிறது வந்து நார்மலான ஒரு டாட்டர்லேயும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதையும் இருக்குது. இது இது ஃபீடிங்கை பொறுத்தவரையிலும் என்னென்னா, இதுக்கு வந்து பெல்லட்ஸ்லாம் இதுக்கு ஃபீட் பண்ண முடியாது, சாப்பிடாது. லைஃப் ஃபுட்டு, ஃப்ரோஷன் ஃபுட்ஸு, அப்புறம் அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். லைக் மீட்டு, பிளட் பாம்ஸு, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக அது வந்து ஃபீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து மற்ற இந்த பெல்லட்ஸ்லாம் கண்டிப்பாக சாப்பிடவே சாப்பிடாது. அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபிஷ்ஷில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான இன்னொரு மேட்டர் என்னென்னா, இது வந்து ஜென்டர் ஐடென்டிஃபை பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் இது வந்து ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ஃபிஷ் வாங்குறீங்கன்னா, அதில் ஒன்று மேலே வந்து பெருசாகவோ இல்லை ஃபீமேல் வந்து சின்னதாகவோ இருந்தோ, அது வந்து தன்னாலேயே வந்து அதை வந்து ஜென்டரை மாற்றிக்கும். மேல் வந்து ஃபீமேலாக மாறிக்கும், அதாவது பெருசாக உள்ளது ஃபீமேலாக மாறிக்கும், சின்னதாக உள்ளது மேலாக மாறிக்கும். அதுமாதிரி ஜென்டரை மாற்றிக்கும். அதுவே வந்து ப்ரீடிங் பண்ணும். நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணோம், அந்த ப்ராசஸ்லாம் நம்ம தேவையில்லை. அதுவே ஈஸியாக ப்ரீடிங் ஆகி அதுவே குட்டி போட்டுரும், ஓகேங்களா? அப்புறம் வந்து இது வந்து குட்டிலேயே வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் குட்டியாக தானே இருக்குது அப்படின்ட்டு கம்யூனிட்டி டேங்கில் வைக்கக்கூடாது. ஈஸியாக மற்ற ஃபிஷ் ஈஸியாக அட்டாக் பண்ணியா. அது குட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாலும் அது அதோடய பல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது கூட வந்து கண்டிப்பாக மற்ற ஃபிஷ்ஷை விடாதீங்க. இது பேர் வந்து 250 அந்த மாதிரி தான் வர்றாங்க. இது வந்து இது லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் அது வரைக்கும் நல்லா வாழும். க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். அதுக்கப்புறம் இது வந்து எந்த மாதிரி இந்த பூரா வள்ளி அந்த மாதிரி கூட இது ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் ஃபுட்ஸாக இருந்தாலும் சரி, லைஃப் ஃபுட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக அதுக்கு வந்து கொடுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்லாம் நீங்கள் வளர்க்கணும்னு வச்சிங்கன்னா, இந்த மாதிரி சூப்பர் அக்ரெசிவ் ஃபிஷ்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணி வளங்க. பார்க்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். மற்றவங்க யார் வந்தாலும் நீங்கள் கிட்டக்க போய் அதை பயமுத்தினாலும் அந்த மாதிரி டக்குன்னு அது விரிச்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வாங்கி வாங்க. கலரில் டாட்டட்லேயும் நிறையா விற்கிது. அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து லைன்ஸ் டாட்டட் அந்த மாதிரி நிறையா விற்கிது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்து வாங்கலாம். பேரும் 250 தான், மேபி சில ஷாப்ஸில் 300 அந்த மாதிரி வரும். நீங்கள் பார்த்து எடுத்து வளர்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.